ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. وقال النبي صلى الله عليه وسلم: أحب الأعمال إلى الله ثلاثة، أن تدخل على قلب أخيك المسلم سرورا، أو أن تطعمه خبزا، أو أن تقضي عنه دينا، أو كما قال صلى الله عليه وسلم. دليل تذكر يا الله من الذي أبلغ. من إذا ورغب الكريت கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டு வருகிறோம். அந்த விவாதத்துகளை விட மிக அதிகமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவை சக மனிதர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிற மனிதர்களை எப்படி நாம் மகிழ்விக்க வேண்டும், எப்படி நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும், இதனை தான் நாம் மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனிதர்களையும் மகிழ்விக்கக்கூடிய அமல்கள், எல்லா மனிதர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல்கள், அதை செய்கிற போது நமக்கு எத்தகைய பரிசுகளை பாக்கியங்களை தருகிறான் என்று பல ஹதீஸ்களில் நமக்கு சொன்னார்கள். அந்த வகையிலே மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது, நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், பிற மனிதர்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும், எல்லா மனிதர்களையும் மகிழ்விக்க வேண்டும், நாமும் சிரிக்க வேண்டும், சில நேரங்களிலே மற்றவர்களையும் சிரிக்க வைக்க வேண்டும். பிற மனிதர்களை பார்க்கும் போது சிரிப்பது கூட ஒரு தர்மம் என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஃபீக ஸதகத்துன். நீ உன்னுடைய முஸ்லிமான சகோதரனை பார்க்கும் போது ஒரு சிரிப்பு சிரிப்பது கூட தர்மம் என்று பெருமானார் சொன்னார்கள். சிரிப்பது என்பது அல்லாஹ்வுடைய குணத்தில் உள்ளது.
அதுதான் பண்புகளில் உள்ளது சிரிப்பு. ஒரு ஹதீஸ் உங்களுக்கு முன்பே தான் நான் சொல்லியிருக்கிறேன், கடைசியா சொர்க்கத்துக்கு போற ஒரு மனிதன் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனுடைய கதையை சொன்னாங்க. அவன் சொர்க்கத்துக்கு போகிற அந்த காட்சி எப்படி இருக்கும்? அந்த ஹதீஸ்லயும் வரும், அல்லாஹ் தஆலா அந்த மனிதன் பேசுவதை பார்த்து அதுதான் சிரிக்கணும்னு சொல்லி வருது. ஒரு சந்தோஷமா கணவன் மனைவி பேசிக் கொண்டிருந்தா அதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான்னு சொல்லி வருது. அப்ப சிரிப்பது என்பது அல்லாஹ்வுடைய பண்பு. அப்ப பெருமானார் சொன்னார்கள், உன் சகோதரனை பார்த்து சிரிப்பது கூட உனக்கு தர்மம். தர்மம் என்பது காசு பணம் இருக்கிறவங்க செய்தது மட்டுமல்ல, எல்லா மனிதர்களை பார்த்தும் சிரிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சும் இருக்கிறான். அதனால சிரிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. குர்ஆன் அதையும் சொல்றது, குறைவாக சிரியுங்கள் அதிகமாக ஆடுங்கள். எங்க சிரிக்க வேண்டுமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடங்கள்ல சிரித்தும் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போர் முடிந்து திரும்பி வருவார்கள் மதீனாவுக்கு. தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு முதல்ல செல்வாங்க. ஆயிஷாவுடைய வீட்டு அலமாரியில அவங்க ஒரு சிறுமியாக தான் இருந்தாங்க. அன்னை ஆயிஷா வயதான பெண்ணல்ல, சிறுமி தான். பெருமானாருடைய காலத்துல அவங்க வீட்டு அலமாரியில நிறைய விளையாட்டு பொம்மை எல்லாமே வச்சிருப்பாங்க. அன்னை ஆயிஷா அவர்கள் தபூக் போர் முடிந்து பெருமானார் வீட்டுக்கு போறாங்க. தன் மனைவி ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போன நேரத்துல அலமாரியில கொஞ்சம் காத்து அடிச்சதுல அந்த ஸ்கிரீன் வளருது, திரை வளருது. திரை வளர்னா அலமாரியில ஏகப்பட்ட பொம்மைகள் இருக்குது. பொம்மைதான் வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு சட்டமும் இருக்குது. அதை இங்க வளர்க்க நேரம் இல்ல. நிறைய பொம்மைகள் வச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொம்மைகள் அப்படியே பாக்குறாங்க. அதுல பார்த்தா வித்தியாசமா ஒரு பொருள் இருக்குது. என்னடா பக்கத்துல இருந்து பாக்குறாங்க, ஒரு குதிரை, ஒரு குதிரையும் இருக்குது அந்த பொம்மையில. ஆனா அந்த குதிரைக்கு நிறைய ரெக்கைகள் எல்லாம் இருக்கு. குதிரைக்கு நிறைய ரெக்கைகள் இருக்கு. பெருமானார் கேட்டாங்க ஆயிஷாவை பார்த்து, இது என்னப்பா, இது குதிரைக்கு ரெக்கைலாம் இருக்குது, குதிரைக்கு எது ரெக்கைன்னு சொல்லி, குதிரைக்கு கூட ரெக்கை இருக்குமான்னு சொல்லி. ஆயிஷாவும் உடல்ல பதிலுக்கு சொன்னாங்க, என் சுலைமானுடைய குதிரைக்கு ரெக்கைலாம் இருந்தது இல்லையான்னு சொல்லி. சுலைமான் இஸ்லாமுடைய குதிரைக்கு ரெக்கை இருந்தது இல்லையா, நீங்க கேள்விப்பட்டது இல்லையான்னு சொல்லி. அப்ப நபி அவர்கள் தன் கடவாய் பொருள் தெரியும் அளவுக்கு சிரித்தாங்க. ஆக இப்படி சில நேரங்களில் சிரிக்கவும் வேண்டும். மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு, பிறருடைய மகிழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு சிரிக்கவும் வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருடைய துக்கத்திலையும் கலந்துக்குவாங்க, எல்லாரையும் சிரிக்கவும் வைப்பாங்க. சின்ன பசங்க அவங்க சோகமா இருப்பதை கண்டா கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்க வைப்பாங்க. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அதாவது அனஸுடைய சகோதரர் ஒரு பையன் ஒரு பறவை வளர்த்து வந்தார். பெருமானார் அந்த வீட்டுக்கு போனா அந்த பையன் கேலியா பேசுவாங்க. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போனா அந்த பையன் ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கிறான். என்ன காரணம் கேட்ட போது சொன்னாங்க, அவன் வளர்த்து வந்த சின்ன பறவை இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து அவனை சிரிக்க வச்சு பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனா இதுதான் உறவுகள். சிறியவர்களா ஆட்டும், பெரியவர்களா ஆட்டும், எல்லோரோடும் உள்ள உறவுகள் இருக்கிறது இன்முகத்தோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்கணும். சஹாபாக்கள் சோகமா இருந்தா பெருமானார் ஆறுதல் சொல்லுவாங்க, சிரிக்க வைப்பாங்க. சில நேரங்களில் நபி சோகமா இருந்தா சஹாபாக்கள் சிரிக்க வைப்பாங்க. அப்படி ஒரு அழகான சம்பவமும் அது. பெருமானார் துயரத்தில் இருக்கிறாங்க, சோகமா இருக்கிறாங்க, அப்ப சஹாபாக்கள் சிரிக்க வச்சிருக்கிறாங்க. நபியுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு துயரமான சம்பவங்கள ஒன்று, அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் சேர்ந்து பெருமானாருக்கு எதிராக, நீங்க எங்களுக்கு செலவுக்கு தரக்கூடிய தொகையெல்லாம் பத்தாது, நிறைய எங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா மனைவி ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, நீங்க செலவுக்கு தரக்கூடிய தொகையை கூட்டி கொடுங்க, எங்களுக்கு அது போதாதுன்னு சொல்லி. நபிசல்லாம் பார்த்தாங்க, யாரோ ஒரு மனைவி ரெண்டு மனைவியா இருந்தா அட்வைஸ் பண்ணலாம், திருத்தலாம். ஆனா எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க தரது எங்களுக்கு போதாது, நிறைய கொடுங்கன்னு சொல்லி. அப்ப பார்த்தாங்க நபி அவர்கள் இவங்களை திருத்துறதுக்கு ஒரே வழி என்ன, ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்க, ஒரு மாத காலம் உங்கள் எவரோடும் நான் நெருங்க போவதில்லைன்னு சொல்லி. மனைவிமார்கள் யார்கிட்டையும் நெருங்க போறதில்லை, ஒரு மாசம் காலம் நெருங்குறதுன்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. அப்படி சத்தியம் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டு மாடியில போய் உட்கார்ந்துட்டாங்க, வாழ்க்கையில உட்கார்ந்துட்டாங்க. தொழுகைக்கு மட்டும் கீழே வருவாங்க, பத்து நேரத்துல மேல போய் உட்கார்ந்துருப்பாங்க. இது ஒரு மாச காலம். இந்த காலகட்டத்தில் மதீனாவில் ஏகப்பட்ட வதந்திகள், பெருமானார் மனைவி தலாக் சொல்லிட்டாங்க அப்படின்னு முனாஃபிக்குகள் புறப்படுறாங்க. ஆக பலவிதமான செய்திகள் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை யாரும் சந்திக்க வரக்கூடாதுன்னு சொல்லி பால்கனிக்கு முன்னால ஒரு காவலாளி நிறுத்தி வச்சுட்டாங்க. யார் வந்தாலும் அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. இப்படி ஒரு நாள், ரெண்டு நாள், பல நாள் கழியுது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேள்விப்படுறாங்க, நபியுடைய மனைவிமார்கள் எல்லாம் நபிக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, தொந்தரவு கொடுத்துட்டாங்க, சரி நாம போலாம், இங்கதான் நடந்துச்சு போய் பார்க்கலாம். மஸ்ஜித் நபி போறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் அங்க கீழே எல்லா சஹாபாக்களும்
حضرت عمر بن عمود கேக்குறாங்க காவலர் இடத்துல இல்ல நபி அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாமே உமர் வந்து மஸ்ஜிதுல உட்கார்ந்துட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் காவலர்கிட்ட போய் கேக்குறானே இப்ப நபி கிட்ட போய் கேட்பாங்க அனுமதி கேட்பாங்க அவர் போய் கேட்டு வராரு இல்ல அனுமதி தரப்படல மூன்றாவது முறை வராங்க உமர் ரதி அல்லாஹு அன்ஹு இப்ப கேளுங்க நபி கொஞ்ச நேரம் சந்திக்கிறேன் அப்ப உமர் அல்லாஹு அன்ஹு போய் கேட்டு வர்றாங்க பெருமானார் அனுமதி கொடுத்துறாங்க யார் உமருக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி உமர் ரதி அல்லாஹு அன்ஹு பாங்கனிக்கு வந்தா பெருமானாரும் சோகமா உட்கார்ந்து இருக்கிறானே நபிய சுத்தி எல்லா பெண்களும் அமைதியா சோகமா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப உமர் சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு சத்தியமா நான் பெருமானாரை சிரிக்க வைக்க போகிறேன்னு சொன்னாங்க நபி சோகத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க சஹாபாக்கள் சோகமா இருந்தா நபி சிரிக்க வைப்பாங்க இப்ப நபி துயரத்துல இருக்கிறாங்க உமர் சொன்னாங்க நான் நபிய சிரிக்க வைக்க போறேன்னு சொல்லி சொன்னாங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு யார சொல்லதா நம்முடைய இந்த மனைவிமார்கள் மக்கால இருந்த வரைக்கும் நமக்கு அடங்கி போயிருந்தாங்க நாம தான் அவங்களை அடிச்சோம் இந்த மதீனா பெண்கள் இருக்கிறாங்க துணிச்சலான பெண்கள் இவங்க தங்களுடைய கனவும் ஆராதிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க மக்கால இருந்து வந்த நம்ம மனைவிமார்கள் இவங்களை பார்த்து இவங்களும் கெட்டு போயிட்டாங்க நம்மளை கைவிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில என் மனைவி கூட ஒரு பொருளை கெட்டு நான் கொடுக்கல என் கழுத்தை பிடிச்சிட்டான்னு சொன்னாங்க யாரும் அது வரைக்கும் மௌனமாக இருந்த அந்த சபை சிரிச்சிருச்சு பெருமானாரும் சிரிச்சிட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிரித்தாங்க ஆ சோகத்தில் இருந்த நபியை உமர் ரதியல்லாஹு அன்ஹு சிரிக்க வச்சாங்க இதான் வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையிலும் துயரம் வரும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் வரும் இதைத்தான் இன்னைக்கு பல குடும்பங்கள்ல நடக்கிற பிரச்சனைகள் வரும்போது நான் இதைத்தான் சொல்றது இந்த கணவன் மனைவி பிரச்சனை உங்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் இந்த நபி வாழ்க்கையிலும் உண்டு நபியும் ஒரு மனைவியை தலாக்கே சொல்லிட்டாங்க யார ஹஃப்ஸா அந்த மனைவிய தலாம் ஒரு தலாக்கு கொடுத்துட்டாங்க நபி நபி அநியாயமா தலாம் சொல்லுவாங்களா இல்ல அந்த பெண் மேலதான் தப்பு ஆனாலும் அல்லாஹ் ரொம்ப நானா இல்ல அந்த பெண்ணை மீட்டிக்கிங்கன்னு நல்லா சொல்லிட்டான் அப்ப இது மாதிரி வாங்க ஒவ்வொருத்தர் ஒருத்தர் மற்றவருக்கு ஆறுதலாக ஒருவருக்கு துயரம் ஏற்படுகிற போது அவரை சிரிக்க வைப்பது சந்தோஷப்படுத்துவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் என்று சொன்னார் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல் ஒரு முஸ்லிமின் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது இப்படி சஹாபாக்களோடு பெருமானா இப்படி சிரித்து அவங்களோடு புலாவி அவருடைய சந்தோஷத்துல கடந்து கொள்வாங்க பெருமானார் இவ்வளவு சகஜமா தம் தோழர்கள்ட்ட இருப்பாங்கன்னு சொன்னா சுஹைப் இப்னு சினான் என்ற ஒரு சஹாபி அவங்க ஒரு நாள் சொல்றாங்க நான் பெருமானாருக்கு பக்கத்துல இருந்தேன் அப்ப பெருஞ்சவளத்தில் கொண்டு வைக்கப்பட்டது நான் அந்த பெருஞ்சவளத்தை எடுத்து நான் சாப்பிடறதுக்காக போனேன் சுஹைப்ங்கிற சஹாபி சொல்றாங்க அப்ப அவங்க சொல்ற அவையினுடைய கண்ணுல ஒரு கண்ணுல வலி இருந்துச்சு இப்ப கண் வலி இருந்தா அரபுகள் வந்து பெருஞ்சவளம் சாப்பிட மாட்டாங்க கண் வலியில நான் எடுத்து அதை சாப்பிட போன போது பெருமானார் கேட்டார்கள் என்ன சுஹைப் அவர்களே கண்மொழியோடு பெருஞ்சவளம் சாப்பிட போறீங்களான்னு சொல்லி அப்ப அவர் பெருமானாட்டு கேளியா விளையாண்டாக சொல்றாரு யார சொல்றதா எந்த பக்கம் கண்மொழி இல்லையோ அந்த பக்கமா நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அந்த பக்கமா நான் வாயில போட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் இப்படி சகாபாக்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிரித்து போராடக்கூடியவர்களாக இருந்தாங்க மனித உறவுகள் இப்படிதான் இருக்கும் நமக்கு மத்தியில சில சண்டைகள் வரலாம் மனக்கசப்புகள் வரலாம் அதெல்லாம் தற்காலிகமானதாக இருக்க வேண்டும் என்று தவிர மகிழ்ச்சியும் சிரிப்பும் தான் அதிகமாக இருக்கணும் சந்தோஷம் அதிகமாக இருக்கணும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன தன் தோழர்களுடைய நிலைகளை விசாரித்துக் கொண்டே இருப்பாங்க யாருக்கு என்ன துயரம் யாருக்கு என்ன பிரச்சனை இதை பெருமானார் விசாரித்துக் கொண்டே இருப்பாங்க ஹதீஸ்ல வருது சுனன் நஸ்ஐல வருது ஜனாசாவுடைய பாடத்துல இந்த ஹதீஸ் வருது பெருமானாருடைய சபைக்கு ஒரு சஹாபி வருவாங்க அடிக்கடி வருவாங்க அவர் எப்போதெல்லாம் சபைக்கு வருவாரோ அவருடைய ஒரு சின்ன மகன் ஒரு சின்ன பையன் வருவான் அவன் பின்னால வந்து உட்கார்ந்துக்குவான் அவர் பாசத்தோடு அந்த பையனை முன்னால உட்கார வச்சுக்குவாரு இந்த பெருமானார் அடிக்கடி ரசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க இந்த தந்தை மகனுடைய செயல அந்த பையனும் வருவான் பின்னால உட்காருவா இவர் பிடிச்சி முன்னால உட்கார வைப்பாரு ரசிச்சு சில அந்த பல நாள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கொஞ்ச நாளாக அந்த மனிதர் எந்த சஹாபி தன்னுடைய மகனோடு பள்ளிக்கு வருவாரோ அவர் பள்ளிக்கு வரல சில நாட்கள் ஆளே இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கேட்டாமே நம்ம சபைக்கு வரக்கூடிய அந்த சஹாபி என்ன ஆச்சு அந்த தோழர் ஏன் அவர் கொஞ்ச நாள் மசிதர பார்க்க முடியலையே பள்ளியில அவர் பார்க்க முடியலன்னு சொன்னான் அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க யார சொல்றதா அவர் தன்னோடு அழைச்சு வருவாரு அந்த சின்ன பையன் இறந்துட்டான்னு சொன்னான் அந்த பையன் இறந்து போயிட்டான் அந்த துயரத்துல அந்த கவலையில அவர் வீட்டை விட்டே வெளியே வராம உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க போறான்னு சொல்லி அந்த சஹாபி பார்த்து ஆறுதல் சொல்லுவாங்க இதுதான் ஆறுதல் இது மாதிரி ஆறுதல் யாரும் சொல்ல முடியாது ஒரு நபி தான் சொல்ல முடியும் அந்த சஹாபி போய் பார்த்து பெருமானார் கேட்பாங்க அன்பு தோழரே நான் உங்களுக்கு ரெண்டு விருப்பத்துல ஏதோ ஒண்ணு நீங்க தேர்வு செய்யுங்க
நான் இறந்து நீங்க சொர்க்கத்துல நாளைக்கு செல்லக்கூடிய நேரத்துல நீங்க எந்த சொர்க்கத்துக்கு போனாலும் அந்த சொர்க்கத்துல உங்களுக்காக உங்கள் மகன் சொர்க்கத்து கதவை திறந்து வைக்கிறதுக்கான தயாரா நிற்பாரு. இது உங்களுக்கு பிரியமா? உங்க மகா உலகத்துல வாழணும்னு சொன்னா அது விஷயம். உங்கள் மகன் உங்களுக்கு முன்னால் இறந்து போய் நாளைக்கு எந்த சொர்க்கத்துக்கு நீங்க போனாலும் உங்களை வரவேற்க உங்கள் மகன் நிற்பார். இது உங்களுக்கு பிரியமான்னு கேட்டான். அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லா, என் மகன் சொர்க்கத்தில் என்னை வரவேற்பதே எனக்கு பிரியமானது. சொன்னாங்க, அப்படியானால் உங்களுடைய அந்த மகன் இறந்து போனானே அவன் சொர்க்கத்திலே உங்களுக்காக தயாராக இருக்கிறான். நீங்கள் எப்போது இறந்தாலும் உங்களை உங்களுடைய மகன் வந்து வரவேற்பான்னு சொல்லலாம். இது பெருமான சரதாசிவர்கள் துயரமுற்ற மக்கள், கவலையில் இருக்கிற மக்களை போய் சந்தித்து அவர்களுக்கு நம்பி சரதாசிவங்க அழகான வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்க. யார் கவலையில் இருக்கிறாங்க, துன்பத்தில் இருக்கிறாங்க, தேடி போய் ஆறுதல் சொல்லுவாங்க. முகத்தை பார்த்து பெருமானார் நினைவு பிடிச்சிருவாங்க, இவருக்கு என்ன கவலை என்ன துயரம் சொல்லி அவங்களை பெருமானார் விசாரிப்பாங்க. சில சகாபாக்களுக்கு சில துவாக்களையும் சொல்லி கொடுப்பாங்க, சில நல்ல துவாக்கள் இதை ஓதிவாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு பிரச்சனை தீர்ப்பான். இதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க, இதோ நான் சொல்லித்தர ஒரு அழகான துவா சொல்லித்தரேன். பல பேருக்கு
நான் சொல்லிக் கொடுக்கறதும் உண்டு. உடம்புல எங்க வலிச்சாலும் சரி இந்த துவா ஒதுங்க இன்ஷால்லா சரியா போயிடும். நபி சொன்னாங்க இதுக்காக ஏன் துவா போடுறீங்க, நான் சொல்றேன் இந்த துவா ஒது சரியா போயிடும். எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல கை வைத்துக் கொண்டு பிஸ்மில்லான் மூணு தடவை சொல்லுங்க, பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏழு முறை இந்த துவா ஓதுங்கன்னு சொல்லி ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. அவுது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குதுரத்தி மின் ஷர்ரி மா அஜிது வ ஹாதிர். இத ஏழு தடவை ஓதுங்க சரியா போயிடும்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் இந்த துவா ஓதுன பிறகு எனக்கு இப்படி ஒரு தலைவலி இருந்தது என்ற சோடே தெரியாம சரியா போயிடுச்சு. இப்படி இருந்துச்சா எனக்கு தலைவலி? அதுவெல்லாம் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நோயுற்று இருந்தா அதற்கு வழி காட்டுவாங்க, கடன்ல இருந்தா அதற்கு வழி காட்டுவாங்க, வறுமையில் இருந்தா அதற்கு வழி காட்டுவாங்க. யாராருக்கு என்னென்ன துயரங்கள் இருக்கிறதோ அந்த துயரங்கள்ல பங்கெடுப்பாங்க. இதுதான் ஒரு முஸ்லீமுடைய குணம். யார் எல்லாருடைய கஷ்டங்களிலும் பங்கெடுக்கணும், அவங்க சந்தோஷங்களின் போது நாமும் சேர்ந்து சிரிக்கணும், அவங்க துயரப்படுகிற போது அவர்களுக்கு அழகான வார்த்தைகள் சொல்லி ஆறுதல் சொல்ல வேண்டும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் ஆர்வமாக வாசித்த ஹதீஸ் பெருமானார் சொன்னாங்க, ஒரு சஹாபி இடத்துல அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்கள் மூன்று, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்கள் மூன்று. ஒன்று, உன்னுடைய முஸ்லிமான சகோதரனை நீ சந்தோஷப்படுத்துவது. எப்படி நான் சந்தோஷப்படுது? ஒரு முஸ்லிமான சகோதரனை சந்தோஷப்படுத்து. இரண்டாவது, அவன் பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு, அவன் கடனாளியாக இருந்தால் அவனுடைய கடனை நிறைவேற்று. இந்த ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவதுதான் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல். ஒரு அரபு ஆலிமுடைய பயானில் இந்த விஷயத்தை, இந்த ஹதீஸ் தொடர்பான ஒரு விளக்கத்தை நான் பார்த்தேன். கடந்த வருஷம் ரமலான் நடந்ததாக அவர் இந்த சம்பவத்தை சொல்றார். ஒரு பெரிய பணக்கார அரபி, அவருக்கு வந்து கேன்சர். நிச்சயமா அல்லாஹ் நாடுனா இதெல்லாம் நடக்க முடியாது, கேன்சர். எல்லா மருத்துவமும் பார்த்துட்டாரு, எந்த மருத்துவமும் கை கொடுக்கல. கடைசியில மரணம் படுக்க, இனி இந்த நோய் குணமாக போவது கிடையாது, மூத்தாக போறோங்கிற நிலைமைக்கு ஒரு விரக்தி நிலைக்கு வந்துட்டாரு. இந்த நிலையில அவரை சந்திப்பதற்காக ஒரு ஆளும் ஒரு வருகிறார், அந்த கேன்சர்ல பாதிக்கப்பட்ட அந்த பணக்காரரை சந்திப்பதற்கு. அப்ப அவரிடத்துல சில வார்த்தைகள் பேசிவிட்டு அந்த பணக்காரர் சொல்றாரு, எனக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுங்க, எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அவங்க சொன்னாங்களாம், இந்த நிலையிலும் கூட உங்க நோய் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோய் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா இந்த நோய் குணமடைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நான் சொல்ல ஒரு காரியத்தை செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு ஏழை குடும்பம், நீங்க தெரிஞ்சிருக்கலாம் யார் உங்களுக்கு ரொம்ப ஏழை, உங்க குடும்பத்துல நண்பர்கள் இல்லை, அவருக்கு நீங்க உதவி செய்யணும். எவ்வளவு பெரிய உதவின்னு சொன்னா வெறும் 5000 10000 உதவி அல்ல. ஒருத்தன் திடீர் பணக்காரனானா எவ்வளவு தொகைக்கு சொந்தக்காரன் ஆவானோ அவ்வளவு பெரிய தொகை கொடுத்துருங்க. திடீர் பணக்காரன் கோடி சொல்லாங்க, அவ்வளவு பெரிய தொகையை கொடுங்க, அல்லாஹ் அவங்களுக்கு ஷிஃபா தருவான்னு சொல்லி இவர் யோசித்து பார்த்தாரு. தன்னுடைய குடும்பத்துல உள்ள 6 7 குடும்பத்திற்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து அனுப்புறாரு. அது ரமலானுடைய மாதை நேரம், இஸ்தாருடைய நேரம், நோன்பு தரத்துல நேரம். ஒரு பெரிய தொகையை கொடுத்து தன்னுடைய வேலைக்காரத்தை கொடுத்து இந்த குடும்பத்துல போய் இதை கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு. ஒரு ஏழை குடும்பத்துக்கு திடீர்னு பல கோடி ரூபாய் வந்தா எப்படி இருக்கும்? அந்த அன்பனை போய் பெற்றுக்கொண்ட அந்த குடும்பத்தினர் அந்த நோன்பு தரத்துல நேரத்துல அல்லாஹ்விடத்துல கையை உயர்த்தி இப்படி துவா செய்யறாங்க, யாரா எங்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியை கொடுத்த அந்த மனிதருடைய உள்ளத்திற்கும் நீ மகிழ்ச்சியை கொடுன்னு துவா செய்யறாங்க. அல்லாஹ் அந்த துவா கபூல் செஞ்சுட்டான். அந்த துவா என்ன, அல்லாஹ்ட கபூல் ஆயிடுச்சு. திடீரென்று ஒரு சந்தோஷத்தை ஒரு முஸ்லீமுக்கு கொடுத்தாரு. அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டா அந்த கேன்சர் வியாதியிலிருந்து அவன் குணமாகி இதான் இத்தகாது சுரூரி அலல் முஸ்லிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது மிகச்சிறந்த அமல். அப்படி சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல்கள் ஒன்றுதான் நமக்கு மத்தியில அன்பளிப்புகளை பெருமாறும். இன்னைக்கு ஹதியாக்கள் அன்பளிப்புகளை கொடுக்கிற பழக்கம் அறவே நம்மளத்துல இல்லாம போயிடுச்சு. குறிப்பாக தமிழ் முஸ்லிம்கிட்ட கொஞ்சம் வடநாட்டிலையாவது யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன அத்தராவது அன்பளிப்பா கொடுப்பாங்க. அரபுகள் குறைஞ்சது ஒரு மிஸ்வா கொடுப்பாங்க. என்ன இருக்குதோ பாக்கெட்ல ஒருத்தட்ட அறிமுகமாயிடுச்சு, கொஞ்சம் சலாம் சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டா போதும், அவங்கள்ட்ட என்ன இருக்குதோ ஏதாவது ஒரு பொருள் அன்பளிப்பு ஆக கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்மள்கிட்ட உடற்பூர்வமாக அன்பளிப்பு கொடுக்கிற பழக்கங்கிறது இல்லாம போயிடுச்சு. பிள்ளைகள் பெற்றோருக்கு அன்பளிப்பு கொடுத்தா அது மரியாதை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுத்தா அது பாசம். அதே போலதான் நண்பர்களுக்கு கொடுப்பது, பெரியோர்களுக்கு கொடுப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகளுடைய அன்பளிப்பு கூட கபூல் செய்வாங்க.
அடிமைகளுடைய அன்பளிப்பு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் தகாதவ் தகாப்பு நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்து பழகுங்கள் அது உங்களுக்கு மத்தியிலே மகாபத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு இடையே இணக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களுடைய அன்பளிப்பையும் ஏற்றிருக்கிறார் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய அன்பளிப்பை ஏற்கலாமா ஏற்கலாம் ஆனால் என்ன பெருமானாருக்கு பல நாட்டு மன்னர்கள் அன்பளிப்பை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் எகிப்தினுடைய மன்னர் அவர் பெருமானாருக்கு மாரியா பித்தியாங்கிற ஒரு அடிமை அன்பளிப்பாக கொடுத்தார் வேற பல பொருள்கள் அன்பளிப்பாக கொடுத்தார் நம்பி ஏத்துக்கிட்டாங்க ஒரு யூதர் பெண் ஒரு ஆண் இறைச்சியை பெருமானாருக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க முஸ்லிம் அல்லாதவர்கள் கொடுக்கிற அன்பளிப்பையும் நம்பி ஏற்றுக்கொள்வாங்க மதீனாவில் இருந்த ஒரு அடிமை பெண் பரீரா என்கிற ஒரு அடிமை பெண் அன்னை ஆயிஷாவோட நெருக்கமான தொடர்பு இருந்தது இந்த பரீராங்கிற பெண்ணுக்கு பரீராங்கிற பெண்ணுக்கு யாரோ ஒருவர் ஒரு ஆட்டு இறைச்சியை தர்மமாக கொடுத்தாங்க சதப்பமாக கொடுத்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து பெருமான் ஆயிஷாவோட இடத்துல கொடுத்தாங்க எனக்கு தர்மமாக கொடுக்கப்பட்டது நான் உங்களுக்கு அன்பளிப்பா தரேன் வச்சுக்கேன்னு சொல்லி இந்த ஆட்டு இறைச்சி அந்த ஆயிஷாட்ட கொடுத்துட்டாங்க பெருமான சிறந்த அரசு அவர்கள் வீட்டுக்கு போறாங்க வந்ததும் கேட்டாங்க சாப்பிட ஏதாவது இருக்குதான்னு சொல்லி ஆயிஷா சொன்னாங்க இதோ இறைச்சி இருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி பெருமானார் அதை சாப்பிட போகும்போது அன்னை ஆயிஷா ஒரு கேள்வி கேட்கிறாங்க இது பரீராவுக்கு தர்மமாக கொடுக்கப்பட்ட இறைச்சி பரீரா அடிமை பெண் அவங்களுக்கு தர்மமாக கொடுக்கப்பட்டது உங்களுக்கு நபியுடைய குடும்பத்திற்கு எது ஹராம் சதக்காவ சாப்பிடுறது ஹராம் நீங்க எதற்கு சாப்பிட போறீங்கன்னு கேட்கிறாங்க அப்பதான் நபி சொன்னாங்க அது பரீராவுக்கு சதக்கா நமக்கு அது ஹதியா பரீராவுக்கு யார் கொடுத்தாரோ அவர் தர்மமாக கொடுத்தார் அந்த பெண் நமக்கு தரும்போது அது அன்பளிப்பாக வந்திருக்கிறது இதை நான் சாப்பிடுறதுல தவறு இல்லைன்னு சொன்னான் இப்படி ஒரு அடிமை பெண் கொடுத்த அந்த அன்பளிப்பை கூட பெருமானார் ஏற்றுக்கொள்வான் சொல்லுவாங்க எனக்கு யாராவது ஒரு ஆட்களுடைய கால் குழம்பை அன்பளிப்பாக கொடுத்தா கூட நான் ஏற்றுக்குவேன் அற்ப பொருள் சாதாரண பொருள் அன்பளிப்பாக கொடுத்தா கூட நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னான் அதே மாதிரிதான் நாம மாற்றுவாத அன்பர்கள் அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கலாமா முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நாம அன்பளிப்பு கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் அதற்கு ஹதீஸின் ஆதாரம் இருக்குது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பட்டாடையை அன்பளிப்பாக கொடுத்தாங்க ஒரு பட்டு துணியை அன்பளிப்பாக கொடுத்தாங்க இப்ப உமர் தான் கேட்டாங்க யார் சொல்றதா பட்டு துணி ஆண்களுக்கு ஹராம் என்று நீங்க தான் சொன்னீங்க உலகத்துல யார் பட்டு துணி அணிகிறானோ சொர்க்கத்துல அவனுக்கு எந்த பங்கும் இல்லைன்னு சொன்னீங்க நீங்க எனக்கு பட்டு துணி இப்ப கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அப்ப பெருமானார் சொன்னாங்க உமரை நான் உனக்கு உடுத்துவதற்காக தரவில்லை நீ அணிவதற்காக தரல ஒண்ணு இதை வித்து காசா வச்சுக்க அல்லது யாருக்காவது அன்பளிப்பு கொடுன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருக்கிற தன்னுடைய காஃபிரான சகோதரருக்கு அதை அன்பளிப்பாக கொடுத்தாங்க உலமாக்கள் சொல்றாங்க இந்த ஹதீஸில் இருந்து தெரிய வருது முஸ்லிம் அல்லாதவர்கள் நமக்கு தருகிற அன்பளிப்பை வாங்கலாம் நாம் அவங்களுக்கு அன்பளிப்பையும் கொடுக்கலாம் அன்பளிப்புகள் மூலமாக ஒருவர் மற்றவர் சந்தோஷப்படுத்துறது பகட்டில்லாம யதார்த்தமான அன்பளிப்புகள் யதார்த்தமான அன்பளிப்புகள் சின்ன சின்ன அன்பளிப்புகள் கொடுத்து பழகிறது நமக்கு அன்பளிப்புங்கிறது ஏதோ ஒரு திருமண விசேஷத்துல மட்டும்தான் கொடுக்கறது அது ஒரு சடங்கு ஆகி போச்சு அது ஒரு சடங்கு ஆகி போச்சு அதுவே என்னங்க இன்னைக்கு மேற்கத்தனியாக நாகரிகம் எந்த பொருள் அன்பளிப்பா கொடுக்கறோம் உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஒரு பெரிய பார்சல் பண்ணி உள்ள ஒண்ணுமே இருக்காது குளிச்சா உள்ள ஒண்ணு ஒண்ணு இருக்காது அன்பளிப்புங்கிறது உள்ளத்துல இருக்கிற அன்புதான் சின்ன பொருளா இருக்கட்டும் யார் வேணாலும் பார்க்கட்டும் என்ன வேணாலும் அவங்க நினைச்சிட்டு போகட்டும் சாதாரண பொருளாவே இருக்கட்டும் அதை அப்படியே கொடுக்க வேண்டியதானே தவிர இந்த நாகரிகங்கிற பேர்ல அதுக்கு பெரிய பார்சல் பண்ணி கொடுத்தா அது பெரிய மதிப்புன்னு அவங்க நினைக்கிறோம் இப்படி எல்லாம் உண்மையான அன்பின் அடிப்படையில கொடுக்கறதான் அன்பளிப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்பை கொடுத்து அன்பை பரிமாறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் நாம் எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் தஆலா மூன்று வகையான பரிசு தரலாம் மூன்று ஹதீஸ்ல வருது நீங்க ஒரு முஸ்லிம சந்தோஷப்படுத்துறீங்கன்னு சொன்னா மூணு நன்மைகள் அதுக்கு கிடைக்குது இந்த மூணு நன்மை மூணு ஹதீஸ்ல தனித்தனியா வருது ஒன்று என்னன்னு சொன்னா பெருமானார் சொன்னாமே யார் ஒருவர் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவாரோ அல்லாஹ் தஆலா அவருக்காக ஒரு படைப்பு ஒன்றை படைக்கிறார் அல்லாஹ் நானே இதை படைக்கலாம் அந்த படைப்பு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது ஒரு முஸ்லிமை நீங்கள் சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் உங்களுக்காக ஒரு படைப்பை படைக்கிறான் அந்த படைப்பு உங்களுக்காக இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்கும் உங்களுக்காக பாவம் தேடிக் கொண்டே இருக்கும் இது முதலாவது சவால் இரண்டாவது இன்னொரு ஹதீஸ்ல வருது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவாரோ அவர்
கபூர்ல ஒரு மலக்கு ஒருவர் அனுப்பி வைக்கப்படுகிறார். அந்த மலக்கு சொல்வார், நான் யாருன்னு தெரியுமா, நீங்கள் இந்த தினத்திலே ஒரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்தினீர்கள், அதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பினான், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன், வறுமையிலே நான் உங்களுக்காக பரிந்துரை செய்வேன். இது ஒருத்தர் சந்தோஷப்படுத்தினா கிடைக்கிற இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு பெருமானார் சொன்னார்கள், யார் ஒரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்துவாரோ நாளை மஹ்ஷருடைய மைதானத்துல அவர் பயத்தோடு நிற்கிற போது பயந்து கொண்டு நிற்பார். அப்போது ஒருவர் அவரிடத்தில் வந்து சொல்வார், நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க இந்த நேரத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு பரிந்துரை செய்வேன் என்று சொல்வார். நீங்க யார் இந்த மனுஷன் கேட்கும் போது அப்போது அவர் சொல்வார், நான் தான், ஒரு முஸ்லீமை நீங்க சந்தோஷப்படுத்துனீங்களே அந்த அம்மை என்று சொல்வார். அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய சக மனிதர்களோடு இருக்க வேண்டிய உறவுகள். அதனால உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமைகள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோபதாபங்கள், இவை அனைத்தையும் மறந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த எல்லா மனிதர்களையும் மதிப்பிப்பது என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமையுமானால் அல்லாஹ் இம்மையிலும் மகிழ்ச்சியை தருகிறான், வறுமையிலும் மகிழ்ச்சியை தருகிறான். இன்றைக்கு மழை இல்லாமல் வறட்சியால் தண்ணீரால் அவதிப்படுகிறோம். பல காரணங்கள் அதற்கு உண்டு. ஏன் மழை நிறுத்தப்படுகிறது என்பதற்கு பல காரணங்கள். அதுல ஒன்று, நம்முடைய உள்ளங்களும் கெட்டு போயிடுச்சு. நம்முடைய உள்ளங்கள் தூய்மையாக இருந்தால் அல்லாஹ் அதெல்லாம் வானத்தினுடைய கதவுகளையும் திறந்து விடுகிறான். நம்முடைய உள்ளங்கள் கரை குடிந்து விட்ட காரணத்தினால்தான் வானத்தினுடைய அடிப்படைகளும் நிறுத்தப்படுகிறது. எல்லாம் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை பண்படுத்தி எல்லா மனிதர்களோடும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக நம்மை ஆக்கிடுவானாக.